கடங்கார வீட்டுக்கு வந்தா நம்ம மனசு கஷ்டப்படும். அக்கம் பக்கத்துல இருக்கிறவாள் அதை பார்த்து சந்தோஷப்படுவா. வெளியில போகும்போது அவள்லாம் நம்மள பார்க்கிற பார்வை இருக்கே, அது அதை தாங்க முடியாது. அவ்வளவு அவ்வளவு கொடுமையா இருக்கும். அதனால அதனால என்னப்பா நான் சொல்றேன்னு நீ தப்பா எடுத்துக்கப்படாது. இந்த ஆத்து பத்திரத்தை காட்டி எங்கேயாவது அடமான வச்சு கடன் கேட்கலாம். அந்த பணத்தை வாங்கி இதோ வந்தானே அவன் மூஞ்சியில தூக்கி அடிச்சுடலாம். நான் வாழற வரைக்கும் மான மரியாதையோட வாழணுண்டா மணிகண்டா. ஏற்கனவே கோர்ட்டு கேஸுன்னு நம்ம ஏரியால நம்மால தலைகாட்டவே முடியலப்பா. இப்போ புதுசா கடங்காரம் பிரச்சனை. ஒரு வார்த்தை சொல்லுவா, அத நாம அனுபவிக்கும் போதுதான் தெரியும். கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் லங்கை வேந்தன் அப்படின்னு கம்பராமாயணத்துல கம்பர் பாடியிருக்கார். கம்பர் கடன்பட்டாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா கடன்பட்டவளோட மனசு எப்படியெல்லாம் வேதனைப்படுங்கிறத அவர் ரொம்ப அழகா தெளிவா சொல்லியிருக்கார். அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் நம்ம குடும்பத்துல என்னோட போட்டும். உங்க எல்லாருக்கும் வேண்டவே வேண்டாம், வேண்டவே வேண்டாம். கடவுள் மனுஷனுக்கு கொடுக்கிற வாழ்க்கை ஒரு தடவை தான் இதிகாசத்துல சொல்லியிருக்கு. அந்த வாழ்க்கைய மானத்தோட வாழ்ந்துடணும், வாழ்ந்து முடிச்சுடணும். எத்தனையோ பேருக்கு பகவான் முன்னாடி கஷ்டத்துக்கான தீர்வுகளை எல்லாம் நானே சொல்லியிருக்கேன். அண்ணா ஆனா என் கஷ்டத்துக்கு அந்த பகவான் அந்த ஈஸ்வரன் தான் பதில் சொல்லி ஆகணும். சொல்லுவான், கண்டிப்பா சொல்லுவான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை வந்துடுத்து. ஆமாண்டா ஆமாண்டா வணிகண்டா. அப்பா நீங்க வருத்தப்படாதீங்கப்பா, உங்க மனசு எனக்கு புரியுறதுப்பா. நாம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்லப்பா. வாழ்க்கையில ஒருத்தன் நல்லவனா இருக்கான், இன்னொருத்தன் கெட்டவனா இருக்கான். ஒருத்தன் ரவுடியா இருக்கான், இன்னொருத்தன் அவனை பிடிக்கிற போலீஸா இருக்கான். நல்லதே நினைக்கிறவங்களுக்கு நல்லது மட்டும்தான்ப்பா நடக்கும். நம்ம குடும்பத்துக்கு இனிமேல் எல்லாமே நல்லதாதான்ப்பா நடக்கும். நான் வேலைக்கு போய் ஒரு 6 மாசத்துல கண்டிப்பா இந்த பணத்தை திருப்பி கொடுப்பப்பா. அது நடக்கலனா நீங்க சொன்ன யோசனையை நான் ஏத்துக்கிறேன்ப்பா. நான் வரப்பா. மணிகண்டா, நீ பேசுறத கேட்கும் போது என் மனசுக்குள்ள ஒரு உற்சாகமும் உத்வேகமுமே வந்துடுத்து. அந்த பகவானே உன் ரூபத்துல வந்து எனக்கு தைரியம் சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா ஆமாண்டா. வரப்பா. பாத்தீங்களா அண்ணா, நம்ம பையன் எவ்வளவு பொறுப்பா இருக்க, இப்பெல்லாம் எவ்வளவு அனுபவத்தோட பேசுறான். ரொம்பவே மாறிட்டான்னா. அவன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும்னா. உண்மைதான் காமாட்சி, உண்மைதான். நீ சொன்ன மாதிரியே நடக்கட்டும். போ, அவன் சாப்பிடாம இருந்துட போறான். மனசு ரொம்ப கலங்கி போயிருக்கான். அவனுக்கு முதல்ல போய் சாப்பாடு போடு. நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, நீ ஒரு தங்கமான பிள்ளைய பெற்றிருக்கேன்னு. அதை அவன் நிரூபிப்பான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்படிப்பட்ட பிள்ளைய பெற்றதுக்கு நாம பெருமைப்பட்டு தான் ஆகணும். மணிகண்ட மாதிரி ஒரு குழந்தை நமக்கு கிடைச்சதுக்கு அந்த பகவானுக்கு தான் நாம நன்றி சொல்லணும். போ, அவன் காத்துட்டு இருப்பான், அவனுக்கு சாப்பாடு போடு. போ போடு.
பகவானே, உன்னை விட்டா எனக்கு வேற கதியே இல்லை. உன்னை தான் நம்பிட்டு இருக்கேன். நான் யார போய் என்ன கேட்பேன், எப்படி கேட்பேன், என்ன சொல்வேன், எனக்கு ஒன்றும் புரியல. நான் எப்படி போனாலும் பரவாயில்ல. என் குழந்தை, என் மணிகண்ட, என் மணிகண்ட நன்னா இருக்கணும். அவன் சுபிட்சமா இருக்கணும், அவன் சந்தோஷமா இருக்கணும். அவனுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம அவனுக்கு நல்ல வாழ்க்கைய கொடுப்பா. அது எனக்கு போறோம், அது எனக்கு போறோம். சமுக்தாவுக்கு உடம்பு சரியில்லாதத அத்தைகிட்ட சொல்லியிருக்கலாமோ? சின்ன காய்ச்சல் தான் நினைச்சது ரொம்ப தப்பா போயிடுச்சு. இப்ப ஊர் பூரா என்னென்னமோ காய்ச்சல் வருது. கடவுளே, என் குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நீதான் காப்பாத்தணும். மகாமா, பூ இந்தாங்க. என்னம்மா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? குழந்தைக்கு உடம்பு கடம்பு சரியில்லையா? ஆமாம்மா, ரெண்டு நாளா விட்டு விட்டு ஜுரம் வருது. குழந்தை சாப்பிடவோ சரியா தூங்கவோ மாட்டேங்கிறா. சாப்பாடு கொடுத்தா வாந்தி எடுக்கிறா. என்னம்மா சொல்றீங்க, வாந்தி எடுக்குதா? எங்கேயாவது வெளில கூட்டு போனீங்களா? ஆமா. அதான பார்த்தேன், கண்ணு பட்டிருக்கோமா. குழந்தைய குழந்தையாவே வச்சிருக்கீங்க. கண்ணுல மையில நெத்திலையும் கண்ணத்திலையும் திருஷ்டி போட்டு வைக்கல, கருப்பு வளையல் போடல, கால மந்திரிச்ச கயிறும் கட்டல. அப்புறம் கண்ணு படாம எப்படிமா இருக்கும்? நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குமா? இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. திருஷ்டி கழியறதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. ஒரு ரூபாய் காச மஞ்ச துணியில முடிஞ்சு சாமிக்கு முன்னாடி வச்சு குழந்தைக்கு எல்லாம் சரியாயிடணும்னு வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். அதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா இந்த காய்ச்சல் அழுக எல்லாமே நின்றுடும். அதுக்கப்புறம் வேணா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய்க்கலாமா? ஆமா, அம்மா ஊர்ல இருந்து வந்துட்டாங்களா? இன்னும் இல்லம்மா. அதான் எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. டென்ஷன் ஆகிற அளவுக்குலாம் இதுல ஒண்ணும் இல்லம்மா. நான் சொன்ன மாதிரி செஞ்சீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். சரி, வரமா. ஹலோ ஹலோ, நான் விசாலம் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் விசாலம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. என்னங்க நீங்க இந்த வீட்டுல எப்படி இருப்போம்னு உங்களுக்கு தான் தெரியுமே. ஏதோ இருக்கும். இங்க பாருங்க விசாலம், நீங்க என் பொண்ணுக்கு ஆறுதலா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவளை பத்திரமா பாத்துக்கோங்கண்ணே. என்னங்க நீங்க இதெல்லாம் என்கிட்ட நீங்க சொல்லணுமா? நான் எப்பவுமே கவிதாவுக்கு சப்போர்ட் தான். நீங்க இங்க வந்து வருத்தமா போனதுதான் எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்தது. பாவம் கவிதா, ஐயோ, அவ மனசு என்ன பாடுபட்டிருக்குன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். அவளுடைய கவலையும் வேதனையும் அவ யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? சரி ராஜு மாப்பிள, என்னாச்சு? ஏன் உன் முகம் ஒரு மாதிரியா இருக்குன்னு விசாரிச்சு ஆறுதல் சொல்லிருப்பாருன்னு நான் நினைச்சேன். ஆனா அதெல்லாம் உங்க மாப்பிள்ள பண்ணவே இல்லை. அது கூட பரவாயில்ல, ராஜீவ் ரொம்ப தப்பான ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காரு. என்ன விசாலம், என்ன சொல்றீங்க? என்னத்தங்க சொல்றது, சொல்ல வேணான்னு தான் இருந்தேன், ஆனா மனசு கேட்க மாட்டேங்குது. ராஜீவ் மாப்பிள்ள மகாவுக்கு தான் ரொம்ப சப்போர்ட்டா இருக்காரு. என்ன சொல்றீங்க நீங்க? ஆமாங்க, காலையில மகா கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசிட்டு இருந்தாரு. சரி, ஏதோ மகாவுக்கு அட்வைஸ் பண்ணி
இனிமே இந்த மாதிரி நடந்துக்காத, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுன்னு சொல்லுவார்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அவர் ஏதோ கவிதா பேசினது தான் தப்பு. கவிதாவுக்கு விசாலத்தை சப்போர்ட் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. நான் இருக்கேன், நீ எதுக்கும் கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. சரி, இதை நீங்க கவிதா கிட்ட சொன்னீங்களா? ஐயோ, என்னங்க நீங்க, இத போய் நான் எப்படி கவிதா கிட்ட சொல்ல முடியும்? நான் சொன்னா கவிதாவுடைய மனசு என்ன பாடுபடும்? இத நான் கவிதா கிட்ட சொல்லி அத அவ ராஜீவ் மாப்பிள்ள கிட்ட கேட்டு அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது வாக்குவாதம் வந்து சண்டை நடந்தா அது எனக்கு தானே மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். நான் ராஜீவ் மாப்பிள்ள கிட்ட, நீ இப்படி பேசுறதெல்லாம் சரியில்லை, அதை அப்படியே விட்டுடு அப்படின்னு சொல்லலான்னு தான் நான் நினைச்சேன். ஆனா நான் அப்படி சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ராஜு என்னதான் திட்டுவாரு. அதுவும் இல்லாம அந்த நேரத்துல அங்க இருக்கிற மகா என்ன பார்த்து சிரிப்பா சிரிப்பா. ஆமா விசாலம், நீங்க சொல்றதும் சரிதான். சரி, என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, கவிதா கிட்ட நான் பேசிக்கிறேன். சரி, அதுதான் எனக்கும் வேணும். ஆமா, அந்த மகா எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன, அவ அப்படியேதான் இருக்கா. அவளோட தீமுறும் ஆணவமும் அகங்காரமும் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. தான் தப்பு பண்ணிட்டோமேங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட அவ மனசுல இல்லவே இல்லைங்க. அது மாறவே மாறாதுங்க. ஏன்னா அவ வந்த விதமும் வாழற விதமும் அப்படி. என்ன மாதிரி ஆக்டிங் கொடுக்குறா தெரியுங்களாங்க? என்னமோ அந்த சமிக்தாவை தான் பெத்த குழந்தை மாதிரி பாத்துக்கிற மாதிரி என்னமா நடிப்பு நடிக்கிறா. அது அப்படியே வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து மயங்கி போயிடுறாங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே கவிதா கிட்ட அன்பா இருக்கிற மாதிரி அக்கா அக்கா அக்கான்னு அப்படியே பாசமா உருகுவாளே, அதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். என்னமா நடிக்கிறா, இவ்வளோடெல்லாம் என்னால போட்டி போட்டு நடிக்க முடியாது. அவளோட நல்ல நடிக்கிறவங்களே பார்த்து பயந்து ஓடிடுவாங்க. நீங்க தயவு பண்ணி கொஞ்சம் கவிதா கிட்ட இதை பத்தி பேசுங்க. கவிதா ஒரு அப்பாவி, நல்ல விதமா வளர்ந்த பொண்ணு. அவளுக்கு இந்த சூதுவதெல்லாம் தெரியாது. இனிமேலாவது அவ எச்சரிக்கையா இருக்கட்டுமே. நீங்க கொஞ்சம் சொல்லி வைங்க, அவ புருஷன் எப்ப பாரு இந்த மகாவுக்கு சப்போர்ட் பண்றத நிறுத்த சொல்லுங்க. நான் கண்டிப்பா சொல்றேன் விசாலம். என் பொண்ண நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க. அவ மனசுல எந்த கவலை இருந்தாலும் வெளியிலயே சொல்ல மாட்டா. என்ன பண்றது, நான் அப்படி அவளை வளர்த்து வச்சிட்டேன். ஆனா மாப்பிள மகாவுக்கு சப்போர்ட் பண்றது எனக்கு கோபம் தான் வருது. ஆனா நான் இனிமே சும்மா இருக்க மாட்டேன். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எப்படியாவது கவிதா அந்த வீட்டுல சந்தோஷமா வாழற சூழ்நிலைய நான் நிச்சயம் உருவாக்குவேன். அதுக்கு விசாலம் நீங்களும் கொஞ்சம் உதவி பண்ணணும். அந்த வீட்டோட மூத்த மருமக ஸ்தானத்தை கவிதா என்னைக்கும் விட்டுடக்கூடாது. சரி விசாலம், வச்சிட்டுமா? சரிங்க, ஓகே வச்சிடுங்க. டைம் பாம்ப செட் பண்ணியாச்சு. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது எப்படி எந்த திசையில வெடிக்குங்கிறத நின்னு வேடிக்கை பார்க்கலாம். ஜுரம் குறைவே இல்லையே, அத்தைக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? அவங்க ஏதாவது கைவதி யோசனை கூட சொல்லுவாங்க. நாட் ரீச்சபிளா மாமா? ரெண்டு பேர் போனுமே நாட் ரீச்சபிள்ல இருக்கேன். ஐயோ, ஜுரம் வேற இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. என்ன பண்றது?
சந்தோஷமா இருக்கணும்மா. சுசீலா, வாராதா? என்ன சுசீலா, ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொன்ன? கௌதம் ஏதாவது தெளிவான முடிவு எடுத்திருக்கானா? கௌதம் விஷயம்னா இதை விட 10 மடங்கு நான் சந்தோஷமா இருப்பேன். என் வீட்டுக்காரர் திருச்சிக்கு போனதுக்கு அப்புறம் போனே பண்ணலன்னு நான் ரொம்ப வருத்தமா இருந்தேன் இல்லையா? அவரு நேத்து தான் போன் பண்ணாரு. ஒரு பிரச்சனையும் இல்லையா, நல்லபடியா இருக்கேன், நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொன்னாரு. அதான் பாரா, இப்பதான் உன் முகத்துல சந்தோஷமே தெரியுது. ஒரே நேரத்துல நீ 2 விஷயத்துக்காக கவலைப்பட்டு இருந்த. என்னால உன் முகத்தை பார்க்க முடியல தெரியுமா? இப்ப பாரு, உன் முகம் எவ்வளவு பிரகாசமா இருக்குன்னு. சரி சரி, அந்த விஷயத்த விடு. நான் சொன்னது என்னாச்சு? உன் வீட்டுக்காரர்கிட்ட பேசினியா? சரியான ஆளை அரேஞ்ச் பண்ணிட்டாரா? எவ்வளவு செலவாகும்னு சொன்னாரு? நான் பேசினேன் சுசீலா, அவரு நிதானமா எல்லா விஷயத்தையும் கேட்டாரு. மகாவ காலி பண்றதுன்னு பெரிய விஷயம் கிடையாது, உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம்னு சொல்லிருக்காரு. ராதா, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியாச்சு, இந்த விஷயத்துல யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ண கூடாது. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு நான் முடிவு பண்ணியாச்சு. நான் சொன்னதை செஞ்சா மட்டும் போதும். சுசீலா, என்ன சுசீலா இது? ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்க? பிடிவாதமா இல்லாம வேற என்னடி பண்ண சொல்ற? அவன் போகும்போது என்ன சொல்லிட்டு போனான்னு தெரியும்ல? பெத்த தாய விட அந்த மகா தான் முக்கியமா போயிட்டாளா? அந்த மகா உயிரோடு இருந்தா தானே அவ பின்னாடியே மகா மகான்னு இவன் சுத்துவான். அதான் அவளையே இல்லாம பண்ணிட்டா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும்ல? அதான் இந்த முடிவு. இத பாரு சுசீலா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. மகாவ கொல்றத தவிர வேற எந்த வழியும் இல்லையா? இருக்கு, ஒரே ஒரு சிம்பிளான வழி இருக்கு. இந்த கன்றாவி எல்லாம் என் கண்ணால நான் பார்க்க கூடாதுன்னா நான் பேசாம தூக்குல தொங்கணும். சொல்லு, தொங்கிட்டுமா? சுசீலா, என்ன பேசிட்டு இருக்க நீ? வேற எப்படி பேச சொல்ற? ஒண்ணு, நான் சாகணும், இல்ல ஓம் புருஷன் கிட்ட சொல்லி அந்த மகாவை சாக அடிக்கணும். முடிவு உன் கையில, யோசி, நல்லா யோசி. Thank you.
என்ன யோசிக்கிற? நான் சொல்றதுல இன்னும் உனக்கு நம்பிக்கை வரலையா? தப்பா உன் புருஷங்கிட்ட போய் சொல்லு, தைரியமா அதுக்கு ஆளை ஏற்பாடு பண்ண சொல்லு. எது வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். சுசீலா உணர்ச்சி வசப்படல, தெளிவா தான் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணு. இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் நான் செய்ய மாட்டேன், என்னால முடியாதுன்னு நீ சொன்னேன்னு வெயி, அப்புறம் நான் சொன்னதுதான் நடக்கும். ஓகேவா?